நான் காலை 9 மணிக்கு குடிப்பேன், மறுபடியும் 3 மணிக்கு குடிப்பேன், மறுபடியும் இரவு 9 மணி வரை குடிப்பேன். பெண்ணுடன் எப்போதெல்லாம் சுகம் காண்கிறேனோ அப்போதெல்லாம் குடிப்பேன், குடிச்சா தான் எனக்கு மூடுவோம். சமீபத்தில் நயன்தாரா பங்களாவை உற்று நோக்கினோம். மேலே 3வது மாடியில் கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரித்ததில் நயன்தாரா தமிழ் நடிகர்களில் பச்சை தமிழ் நடிகர் என்ற பெருமைக்குரியவர். அவருடைய முகம், குரல், பாடி லாங்குவேஜ் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தமிழ் நடிகர்களுக்கு உரியான இலக்கணத்தை பெற்று தமிழ் சினிமா வரலாற்றில் தொடர்ந்து 3 படங்களை இயக்கி 3 படங்களுமே வெள்ளி விழா கொண்டாடிய பெருமையும். எனக்கு கோபம் தான் குடிப்பேன், அதே மாதிரி ஜாலி உள்ள இருக்கும்போது நண்பர்களை சேர்த்து கொண்டு குடிப்பேன். என்னை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அன்னைக்கு அதிகமாகவே குடிப்பேன். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களே, இப்போது நான் பேச போகிற தலைப்பு பரபரப்பான தலைப்பு, குடித்து கொண்டே இருப்பேன். பாரதி ராஜா பகீர் பேட்டி. தமிழ் சினிமா உலகத்தையும் பாரதி ராஜாவையும் பிரிக்கவே முடியாது. தமிழ் சினிமா வரலாறு என்று யாராவது எழுதத் தொடங்கினால், பேசத் தொடங்கினால், அதில் முதன்மை இடத்தில் பெறுவோர் பாரதி ராஜா. படப்பிடிப்பு நிலையங்கள், அதாவது ஸ்டூடியோக்களுக்கு உள்ளேயே சுற்றி திரிந்த கேமராவை ஸ்டூடியோவுக்குள் வெளியே எடுத்து வந்த பெருமை இயக்குனர் அருமையம் பாரதி ராஜாவை சேரும். அது மைசூர் ஆனாலும் சரி, தேனி ஆனாலும் சரி, அவருடைய கேமராவுக்கென்று ஒரு தனி மவுசு இருக்கும். அவருடைய படங்கள் எல்லாமே பெரும்பாலும் கிராமத்து காதல்களை மையமாக கொண்டதாக தான் இருக்கும். தமிழ் சினிமா வரலாற்றில் தொடர்ந்து 3 படங்களை இயக்கி 3 படங்களுமே வெள்ளி விழா கொண்டாடிய பெருமையும் பாரதி ராஜாவை சேரும். பாரதி ராஜாவை எல்லோருமே கிராமத்து ராஜா என்று சொல்வார்கள். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, இந்த 3 பேர்கள் பெயர் போஸ்டரில் இருந்தாலே போதும், கூட்டம் தன்னால் வந்துடும். யார் நடித்தா யார் நடிக்கலை எல்லாம் முக்கியமல்ல. பேண்ட்டு சூட்டு போட்டு கொண்டு ஜீன்ஸில் அமர்க்களமாக நடனம் ஆடிக்கொண்டிருந்த கதாநாயகன் கமலஹாசனை வெறும் கோவணம் கட்டி நடிக்க வைத்த பெருமையும் பாரதி ராஜாவைத்தான் சேரும். தனக்கு பிடித்த பாத்திரங்களை நடைபாதைகளில், கிராமத்து ஓரங்களில், நதியோரங்களை தேடுவார் பாரதி ராஜா. இனிமேல் விஷயத்துக்கு வருவோம். இயக்குனர் தொழில் கொஞ்சம் பின்தங்கிய பிறகு இயக்குனர் மேம் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்திலேயே பாரதி ராஜாவுக்கு சினிமாவில் நடிகனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்தார். கல்லுக்குள் ஏறும் படத்தில் அவர் முழு நேரம் நடிகனாக நடித்திருந்தார். அந்த படம் சரியாக போகலை, அதனால் மீண்டும் மறுபடியும் இயக்குவதற்கே போயிட்டார். அதுக்கப்புறம் மணிரத்னம், பாலச்சந்தர் பெரிய பெரிய இயக்குநர்கள் இயக்கத்தில் நடித்தார் பாரதி ராஜா. இப்போது இந்த 80 வயதிலும் தனக்கேற்ற பாத்திரங்களில் பதவிசாக நடித்து முத்திரை பதிப்பவர் பாரதி ராஜா. அவர் எப்போவுமே பேசும்போது புரட்சியாளர் எம்ஜிஆர் எனது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு பேசுவார் இல்லையா, அதே மாதிரி பாரதி ராஜா என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்வார். அப்படி தனக்கென ஒரு முத்திரையை பதித்து கொண்டவர் பாரதி ராஜா. பாரதி ராஜா வெள்ளந்தியாக பேசுவார், மனதில் பட்டதை போட்டு உடைக்கிற திறமையும் தைரியமும் உள்ளவர் பாரதி ராஜா. அவர் சமீபத்தில் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் காலை 9 மணிக்கு குடிப்பேன், மறுபடியும் 3 மணிக்கு குடிப்பேன், மறுபடியும் இரவு 9 மணி வரை குடிப்பேன். பெண்ணுடன் எப்போதெல்லாம் சுகம் காண்கிறேனோ அப்போதெல்லாம் குடிப்பேன், குடித்தா தான் எனக்கு மூடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் பாரதி ராஜா. இப்படி ஒரு துணிச்சலான, தைரியமான, வெளிப்படையான, வெள்ளந்தியான பேட்டியை பாரதி ராஜாவால் மட்டுமே தர முடியும். எனக்கு கோபம் தான் குடிப்பேன், அதே மாதிரி ஜாலி உள்ள இருக்கும்போது நண்பர்களை சேர்த்து கொண்டு குடிப்பேன். என்னை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அன்னைக்கு அதிகமாகவே குடிப்பேன். ஏனென்றால் அந்த வெறுப்பை எப்படி தீர்த்துக்க முடியும், தண்ணீர் தான் தீர்த்துக்க முடியும் என்று சொன்னார் பாரதி ராஜா. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த குடிப்பழக்கத்துக்கும் பெண் பழக்கத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன்.
தியாகம் செய்து விட்டேன். இப்போது மதுவையும் தொடுவதில்லை, மாதுவையும் தொடுவதில்லை. இப்போது வற்புறுத்தி சினிமாவில் நடிக்க கூப்பிட்டு வருகிறார்கள். கதையும் சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் நடித்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் என்னுடைய சினிமா தொழிலில் உள்ள சக நண்பர்கள் வற்புறுத்துவதால் இப்போது தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்க மறுக்கத்தான் செய்கிறது. என்ன செய்கிறது, நடிப்பு இருக்குன்று வந்து விட்டோம். இன்னொன்று என்னென்னா, நான் நல்லா நடிப்பேன். என்னுடைய நடிகர் நடிகைகள் எல்லோருக்குமே நான் சொல்லி கொடுத்த நடிப்பைத்தான் அவங்ககிட்டருந்து வாங்குவேன். இப்படி சொல்லுகிறார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. தனது பங்களா மாடியில் ஆஃபீஸ் கட்டுகிறார் நயன்தாரா. அவர் பல்வேறு பிஸ்னஸ்கள் செய்கிறார். அவருக்கு எழும்பூரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. அதுலேயும் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அழகு சாதன பொருட்கள் அப்புறம் ஜுவல்லரிஸ்லாம் விற்று கொண்டிருக்கிறார் நயன்தாரா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் இப்பொழுது எல்ஓசி என்ற படத்தை எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகன் நடிக்கிறார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். எனவே அவருக்கென்று ஒரு தனி தயாரிப்பு அலுவலகம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸும் தேவைப்படுது. சமீபத்தில் நயன்தாரா பங்களாவை உற்று நோக்கினோம். மேலே மூணாம் மாடியில் கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரித்ததில் நயன்தாரா தன்னுடைய அலுவலகத்துக்கான பணிகளை புதிதாக கட்டுகிற ஆஃபீஸில் நிர்வகிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு படத்துக்கு 20 கோடி சம்பளம் கேட்கிறாரா விஜய் சேதுபதி? காரணம் என்ன? நடிகர் விஜய் சேதுபதி துணை நடிகராக இருந்து கதாநாயகன் ஆனவர். தென்மேற்கு பிறவக்காற்று என்ற படத்திலே சீனு ராமசாமி கதாநாயகனாக விஜய் சேதுபதி நடிக்க வைத்தார். அந்த படம் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் தொடர்ந்து கதாநாயகன் நடிக்க ஆரம்பித்தார் விஜய் சேதுபதி. அதற்கு முன்னால் பல படங்களில் அவர் துணை நடிகராக நடித்தவர் தான். தமிழ் நடிகர்களில் பச்சை தமிழ் நடிகர் என்ற பெருமைக்குரியவர் விஜய் சேதுபதி. அவருடைய முகம், குரல், பாடி லாங்குவேஜ் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தமிழ் நடிகர்களுக்கு உரியான இலக்கணத்தை பெற்றிருக்கும். நாளைய இயக்குனர் என்ற தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விருது பெற்ற பாலாஜி தரணிதரன், நலன் குமாரசாமி, கார்த்திக் சுப்புராஜ் ஆகியோருடைய திரைப்பயணத்தில் முதல் படத்தில் கதாநாயகன் யார் என்றால் விஜய் சேதுபதி தான். ஏனென்றால் நாளை இயக்குநர்களாக வெற்றி பெற்றவர்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் விஜய் சேதுபதி. ஏன்னா ஆரம்ப காலத்தில் விஜய் சேதுபதி நடித்த எல்லா படங்களுமே வித்தியாசமான பாத்திரங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இப்போ இந்த வித்தியாசமான பாத்திரத்தை போய் ஒரு நடிகர் சொன்ன வச்சுங்க, யோ நான் இப்போ எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, லவபிள் பாய், என்ன போய் இப்படி இருக்கா சொல்றீங்க, பய விரட்டி விடுவார். ஆனால் விஜய் சேதுபதி அப்படி அல்ல. பாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களிலே நடித்தார் விஜய் சேதுபதி. அதனால தான் அவர் வந்து உச்சக்கட்ட நடிகரானார். அதற்கு பிறகு அவர் சில படங்களில் வில்லனாக நடித்தார். தெலுங்கு படத்தில் வில்லனாக நடித்தார், இந்தி படத்தில் வில்லனாக நடித்தார். சம்பளம் இமாலயத்துக்கு உயர்ந்தது. இந்தி படத்திலே அவர் நடிப்பதற்கு 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் விஜய் சேதுபதி. ஏன்னா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்தவர் விஜய் சேதுபதி. அதனால் விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சி இந்தி பட தயாரிப்பாளர் கொடுத்தார், தெலுங்கு பட தயாரிப்பாளரும் கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், அவருடைய புதுமையான நடிப்பை அந்த இயக்குநர்கள் வரவேற்றார்கள். இதைத் தொடர்ந்து தமிழ்லையும் பல படங்கள் வில்லன் வேடத்துக்கு விஜய் சேதுபதி பலர் அணுகினார்கள். இந்த சூழ்நிலையில் என்ன ஆயிட்டுனா, விஜய் சேதுபதி வில்லன் வேடத்துக்கு தான் லாயக்கு, வில்லன் வேடத்தில் தான் தன்னுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்துகிறார் என்று வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவர் கதாநாயகன் அடித்த பல படங்கள் ஊற்றி மூடிக்கொண்டன, ஓடவே இல்லை. ஏன், விஜய் சேதுபதி சொந்தமாக தயாரித்த ஒரு படம் வெளிநாட்டில் படமாக்குனாங்க, அது சுத்தமாக ஓட்டு. இதன் காரணமாக ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேல் கடனாளியானார் விஜய் சேதுபதி. அதற்கப்புறம் கொஞ்சம் சொந்த படம் எடுக்கலாம் நிறுத்தி விட்டு சுதாரித்து கொண்டார். எனவே கடனில் இருந்து மீண்டார். இப்போது சரி வில்லனாக தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா வில்லை சேதுபதினு சொல்லிவிட்டு நிறைய இயக்குநர்கள் அவரை வில்லன் இடத்துக்கு அடங்கினார்கள். ஆனால்
அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்புறது 20 கோடி சம்பளம்னு கேட்டாங்க. விஜய் சேதுபதி 20 கோடி சம்பளம் கொடுத்து ஒப்பந்தம் செய்தால் அந்த படம் ஓடுமா என்று தமிழ் பட இயக்குநர்கள் யோசித்தாரு. அதனால் வெளியில் போய் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அந்த விஜய் சேதுபதியிடம் வில்லன் வேடத்துக்கு கேட்டு அவர் 20 கோடி ரூபாய் என்று சொன்ன இயக்குநர்கள் எல்லாருமே வெளியே வந்து இப்போ விஜய் சேதுபதி 20 கோடி சம்பளம் கேட்குறாரு, 20 கோடி சம்பளம் கேட்குறாரு, மானாவாரியாக சம்பளத்தை வைத்து விட்டார் என்று கொளுத்தி போட்டாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. இனிமேல் நாம் கதாநாயகனாகத்தான் நடிக்க வேண்டும், வில்லன் வேடத்தை இக்காரணத்தை கொண்டும் நடிக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆர்வம் இருந்துச்சு, சரி வில்லன் வேடத்தினா நடித்து பார்ப்போம் என்ற சூழ்நிலையில் வில்லன் வேட நடித்தோம், போதும். இப்போ மீண்டும் நாம் கதாநாயகனை தான் நடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் வில்லன் வேடத்துக்கு வாய்ப்பு கேட்டு வருகிற இயக்குநர்களிடம் 20 கோடி சம்பளம் சொன்னால் ஓடிப்பெறுவீங்க இல்லை. இது ஒரு ராஜதந்திரம். இதைத்தான் விஜய் சேதுபதி செய்கிறாரே தவிர, மற்றபடி நல்ல கதை அம்சத்தோடு வருகிற இயக்குநர்களுக்கு நீக்கு போக்காக சம்பளம் வாங்கி கொண்டது தான் செய்கிறார் விஜய் சேதுபதி. நேர்களே, மீண்டும் இதே சேனலில் பரபரப்பான சினிமா துணுக்குகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பயில்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன். சூரியனுக்கு தெரியும் நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.